ஹாய் ஹலோ வெல்கம் டு கிருத்திஸ் மாரி கிச்சன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டுடே வந்து இடித்த நாட்டுக்கோழி சூப் எப்படி செய்யலன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்தி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு லவங்கம், 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். நம்ம ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக அந்த ஹீட் ஏறுற வரைக்கும் வதங்கினா போதும். இப்போ ஃபைனலாக நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 கிளி கிளறிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு மஞ்சப்பொடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு எடுத்து நல்லா ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு அந்த கவுள் வடை வந்து இருக்காமல் இருக்கும். ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணி மட்டும் எடுத்துக்கணும். அதே மாதிரி ரொம்ப நேரம் தண்ணியிலையும் ஊற வைக்கக்கூடாது, அந்த சிக்கனோட எண்ணெய் பதம்லாம் போயிடும். அதனால் உடனே வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த மசாலாஸ் நம்ம வதக்குனது வந்து ஆறிடுச்சு. நம்ம ஒரு சின்னதாக உரலில் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஆனால் வந்து இந்த இடிச்சு வந்து ஒன்றொன்றா சேர்க்குறது தான் வந்து இந்த சூப்புக்கு ஒரு ஃப்ளேவராகவே இருக்கும். இப்போ அந்த 3/4 பதம் கூட இல்லை, 1/2 பதம் அளவுக்கு இடித்தா போதும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையும் இடித்து நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக நல்லெண்ணெய் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு வந்து சூப் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அதை லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த சூப் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி, நிறையா பெரிய தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளினா நீங்கள் 3 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம இடித்து வச்சுருக்கிற அந்த மசாலா ஐட்டம்ஸ் அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்தளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நல்லா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்குவோம். அந்த மசாலா பூரா அடியிலே இருக்கும். ஸோ அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை முடிக்கலாம். இப்போ இதே மெத்தடில் நீங்கள் வந்து எலும்பு, ஆட்டுக்கால் எல்லாமே வந்து செய்யலாம். ஸோ அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு குக்கரை மூடிட்டு 5 விசில் எடுத்துக்கலாம். இப்போ விசில் வந்தோடனே ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இறக்கிக்கலாம். இப்போ விசில்லாம் அடங்கிருச்சு. நம்ம குக்கர் விசில் எடுத்துகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லா கறியெலாம் நல்லா வெந்துருச்சு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இந்த டைம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்லே இருந்து கொதிக்கட்டும். அந்த உப்பு எல்லாமே வந்து சாறுற அளவுக்கு இருந்தால் போதும். அவ்வளோதான், நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நமக்கு அப்பா மிளகால வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நாட்டுக்கோழியை சூப் வச்சு குடிச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சளி பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம மிளகு பொடி தூவி சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கும் குடிக்க கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இடித்த நாட்டுக்கோழி சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.